ஓகி புயலில் படகு கவிழ்ந்து பலியான மீனவர் ஜூட் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் காசோலையை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர். இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க குடும்பத்தினர் வேண்டுகோள். தூத்துக்குடி மீனவர் காலனியைச் சேர்ந்தவர் ஜூட் மற்றும் இவரது மகன் பாரத், கெனிஸ்டன், ரவீந்திரன் மற்றும் ஜோசப் ஜெகன் உள்ளிட்ட 6 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோரியாமுட்டம் பகுதியில் தங்கியிருந்து தங்கு கடல் தொழிலுக்கு சென்று வந்தனர். கடந்த 30ஆம் தேதி வீசிய ஓகி புயல் பாதிப்பின் காரணமாக இவர்கள் சென்ற படகு கடலில் தத்தளித்தது. இதில் சிக்கிய தூத்துக்குடி மீனவர்கள் 6 பேரில் கடலில் தத்தளித்த ஜெகன் கடலோர பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டார். இதில் ஜூட், அவரது மகன் பாரத், கெனிஸ்டன், ரவீந்திரன், ஜோசப் ஆகிய 5 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவி ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறந்த மீனவர் ஜூட் மனைவி சுதா தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவித் தொகையான ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் வழங்கினார். என் மாப்பிள்ளை பையனும் கடலுக்கு போனாங்க. என் மாப்பிள்ளை பாடியும் பாட்டி நஞ்சு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பையனும் இன்னொரு தெருங்க தெரியல, 3 பேரும் அட்ரஸ் காணல. நாங்கள் இப்போ எங்கள் கலெக்டர் வந்து எங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும், பையனுக்கும் அங்கே 3 பேருக்கும் உள்ள இது தெரியல. அதுக்கு அவங்களுக்கும் சேர்த்து உதவி செஞ்சா நல்லா. கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு வேலை, வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.